ரெண்டு நாளாக யார் முகத்தில் முடிச்சேன்னு தெரியல ஒரே கண்டெண்ட்டாக வந்து கொட்டிகிட்டு இருக்கு இவ்வளோ சிரித்து சந்தோஷமாக அந்த அளவுக்கு கண்டென்ட்டு நாட்டில் இருக்கா அப்படின்னு நீங்கள் கேட்கலாம் வெளியில் தான் சிரிச்சுக்கிட்டு இருக்கு உள்ளுக்குள்ளே எல்லாம் ஆடிட்டு இருக்கு ஏற்கனவே இங்கே கொடுத்தா கொரோனாவே போதும் போதுன்ற அளவுக்கு உள்ளே உட்காந்துருக்கு இதில் இன்னொரு ப்ராடக்ட்டு ஏர்போர்ட்டில் எக்ஸ்போர்ட்டுக்கு ரெடியாக இருக்கா சுருக்கமாக சொல்லணும்னா ரெண்டே வாரத்தில் பலூன் ஆகிற மேட்ரு அந்த குண்டு அப்புறமா வெடிக்கட்டும் முதல்ல கீழே நம்ம குண்டு ஒன்று இருக்கு ஐ மீன் அந்த மணி இருக்குல பெல் ஐக்கான் அதை தட்டிட்டு அப்படியே உள்ள வாங்க நம்ம கதைகளை இன்னை அரசியல் கூத்துல நம்ம பார்க்க போறது சைனா கூத்து மதுமம் நேரர்களுக்கு வணக்கம் இது அரசியல் கூத்து நான் கூத்து அடி கோப்பி பொதுவாக சைனா ப்ராடக்ட் அப்படின்னாலே நம்ம பசங்கள் எல்லாரும் பாவா டம்மி பாவா வெடிக்க அது சவுண்டு மட்டும்தான் அப்படிம்பாங்க இது அவன் காதுக்கு போயிருச்சா என்னன்னு தெரில சத்தமே இல்லாத ஒரு செய்வினையை வேர்ல்டு ஃபுல்லாக செஞ்சு விட்டான் அதான் கொரோனா எங்கள் ஊரில் கிழவு இருக்கும் அந்த கிழவு என்ன சொல்லுவது ஏதாவது தவு நான் புட கொள்ள போறோன்னு அப்படிங்கும் இப்போ அதே கிழவு என்ன சொல்லுது புட கொரோனாவில் போகிறோன்னு அப்படின்ற அளவுக்கு கொரோனா அந்த அளவுக்கு ரீச் ஆயிடுச்சு அதாவது கொரோனா யூகான் மாகாணத்தில் ஒரு ஃபிஷ் மார்க்கெட்டில் ஆரம்பித்தது நம்ம எல்லாருக்கும் தெரியும் அது கடைசியில் காசிமேடு மார்க்கெட் வரையும் வரும்போது அதோட எஃபெக்ட் என்ன அப்படின்னு தெரிஞ்சிச்சு அதாவது யார் இதை கண்டுபிடிச்சது அதாவது முதல்ல இந்த வைரஸை உருவாக்குனது யாருன்னு வேர்ல்டு ஃபுல்லாக எல்லாரும் வந்து திரும்பி கேட்ட கேள்வி சைனாவை தான் கேட்டான் ஏது ஆனால் சைனா ஒரே வார்த்தையாக சொல்லிடுச்சு எனக்கும் இதுக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை ஐ டோன்ட் நோ அப்படின்ற மாதிரி சொல்லிடுச்சு அப்பதான் முடிவு பண்ணாங்க நீ எதுவுமே சொல்லலைன்னாலும் பரவாயில்ல எனக்கு இதுக்கு சம்மதம் இல்லைன்னு சொன்னபத்தியா அந்த இடத்துல நீ சிக்கின அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க ஆனா கடைசி வரை இப்ப வரைக்கும் சைனா ஒத்துக்கல நான் தான் இந்த கொரோனாவை பரப்புனேன் அப்படின்ட்டு ஆனா ஒரு பொண்ணு அங்க பண்ண ஒரு பொண்ணு ஒரு வைரலஜிஸ்ட் லீ மிங் யாங் அப்படின்னு சொல்லிட்டு பேர் நல்லா இருக்குல்ல அந்த பேரில் உள்ள ஒரு பொண்ணு இவங்க தான் இதை பரப்புனாயே என்ன சொன்னாலும் நீங்கள் ஒத்துக்காதீங்க இவங்க லேபில் இது மேன்மேடு வைரஸ் கண்டிப்பாக இது வந்து பரவுனது காரணம் சைனா மட்டும்தான் இதை நான் அடுத்து சொல்ல கூடிய சீக்கிரம் பேப்பர்ஸோடு வந்து உங்களை பார்க்குறேன் அப்படின்ற மாதிரி அந்த பொண்ணு சொல்லிடுச்சு இப்போ என்ன பண்ணுறேன்னு தெரியாது முடிச்சுட்டு இருக்கு எந்த நேரத்தில் இன்னொரு வைரஸ் உள்ளே வருது அதான் ஏற்கனவே இங்கே கொரோனாவில் உலகம் ஃபுல்லாக எப்படின்னு தெரில நம்ம ஊரில் என் பக்கத்து வீட்டு பையன் டே பேர் என்னடாங்க கேட்டான் கொரோனா அப்படின்ட்டு போகிறான் உண்மையிலே அந்த லெவலுக்கு அவனை ஆக்கிட்டாயன் கிட்டத்தட்ட ஒரு மென்டல் ப்ரெஷர் ஒரு ஒரு ஆறு மாதம் வந்து உள்ளே உட்கார வச்சு அவனை ஒரு வழி ஆக்கியாச்சு சைனா நினச்சதே சாதிச்சிருச்சு மொத்தமாக ஏன் இந்த இடத்துல சைனா மேலே டவுட்டு அப்படின்னா அதாவது உலகம் ஃபுல்லாக பரவிருச்சு அங்கே மட்டும் கண்ட்ரோலில் இருக்குது எப்படி இதை கேட்டால் நாங்கள் வந்து எங்களோட சோஷியல் டிஸ்டன்சிங்கெலாம் நாங்கள் மெயின்டைன் பண்ணோம் நாங்கள் துரிதமாக நடவடிக்கை எடுத்தோம் அப்படின்ற மாதிரி நிறைய விஷயங்கள் சைனா சொன்னிட்டு சரி ஓகே எதாச்சும்னாலும் நம்ப போகிறதில்ல ஏதாச்சும் ஒன்று சொல்லி வைப்போமே அப்படின்றதுக்காக அவங்க சொல்லிட்டாங்க அதுக்கடுத்து இப்போ தான் ரீசெண்டாக ஒரு மேட்ரு இந்த இடத்துல மனசை திடப்படுத்திக்கங்க எல்லோரும் முக்கியமாக பசங்கள் இப்போ ஒரு வைரஸ் புதுசாக ஒன்று பரவி இருக்கா புதுசான ரெண்டாயிரத்தி இருபதுல ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேயே பரவி இருக்கு அங்கே ஒரு லேப் இருக்குது அந்த லேபோட பேர் ஜெட் ரெட் அவுட் லேண்ட் லேப் அப்படின்னு பேர் அது என்ன அது வந்து ஒரு உயிரியல் லேப்புன்னு நினைக்கிறேன் அந்த டெஸ்ட்டு அணு ஆய்வு எல்லாம் பண்ணுவாங்க பார்த்தீங்களா அந்த மாதிரியான ஒரு லேப்பு அங்கே தெரியாமல் ஒரு கசிவு இப்போ இல்லை போன வருஷம் தெரியாமல் ஒரு கசிவு அவங்களுக்கு இப்படி எப்போ இப்படியா இப்படியாச்சும் தெரியாமல் நடந்துருச்சு இது எங்களுக்கு சம்பந்தமே இல்லை அப்படி அந்த மாதிரி ஒரு கசிவு வந்ததுனால புதுசாக ஒரு பாக்டீரியா உள்ளே வந்துருச்சு அதாவது போன டைம் வைரஸ் இந்த டைம் வந்து பாக்டீரியா உள்ளே வந்துருச்சு இந்த பாக்டீரியாவுக்கு அருமையான ஒரு பேர் வச்சுருக்காங்க மால்டா காய்ச்சல் இந்த பாக்டீரியனால வரக்கூடிய பிரச்சனைக்கு மால்டா காய்ச்சல் ஆரம்பத்தில் என்ன சொன்னா இது எதுவும் பரவாது ஒன்றும் கவலைலாம் படாதீங்க மனிதருக்கு நேரடி இது பரவாது விலங்குகள் மூலியமா தான் பரவும் அப்படின்ற மாதிரி ஒரு கணக்கு சொன்னாங்க இப்போ என்னடானா இது வேகமாக பரவுது எங்க கண்ட்ரோலில் கிடையாது தயவு செய்து எல்லாரும் வந்து பாதுகாப்பாக இருந்துக்கங்க இதுவரை மூவாயிரத்தி இருநூத்தி நாற்பத்தி பேருக்கு இது வந்து பரவி இருக்கு இது மொத்தம் இருபத்தி பேர் டெஸ்ட் பாதி அது வேற விஷயம் அப்படி போறப்ப எல்லாம் பத்திரமா இருந்துக்கோங்க சரி இப்ப ஏன்டா இதை நீங்கள் சொல்றேன் அப்படின்னு நீங்க கேட்கலாம் இதே மாதிரி தான் கொரோனாவையும் கொரோனா வராதுன்னாய பார்டரை தாண்டாது தமிழ்நாட்டுக்கு வராது என் வீட்டுக்கு வராது வாசலுக்கு வராதுன்னாயே மொத்தமாக உள்ள வந்து நடு வீட்டில் உட்காந்து குத்தாட்டம் போட்டுட்டு இருக்கு இந்த இந்த பாக்டீரியாவோட ஒரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னு சொல்கிறேன் நல்லா கேட்டுக்கோங்க இந்த இடத்துல தான் சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் இருட்டரை முரட்டு படம் பார்த்துருக்கீங்களா அதில் யாசிகா எல்லாம் பயங்கரமாக நடிச்சிருப்பாங்க அதில் ஒரு பேய் கேரக்ட் ஒன்று இருக்கும் கரெக்டாக பசங்களாக பார்த்து அந்த பேய் அட்டாக் பண்ணு இதே மாதிரி தான் இந்த பேக்டீரியாவும் பொண்ணுங்களுக்கு போகிறப்ப பிரச்சனை இல்லையா பசங்களுக்கு போகிறப்ப அது வந்து பட்டுப்பனை மரம் மாதிரி ஆக்கிரும்மா சுருப்பமாக நல்லா தெளிவாக சொல்லணும் அப்படின்னா ஆண்களுக்கு மலட்டுத்தன்மை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பாக்டீரியா இந்த பாக்டீரியா ஊருக்குள்ளே வந்துச்சுன்னா ஆகும் யோசிச்சு பாருங்கள் ஏற்கனவே அவன் கல்யாணம் கட்ட முடியாமல் கஷ்டப்பட்டு இருக்கான் கை ஃபுல்லாக காசை வச்சுட்டு கண்ணம் போடுறான் கம்பி மேலே நடக்கிறான் தண்ணிக்குள்ளே முன்னூறு என்ற வரையும் உட்காந்துருக்கான் ஒன்று கொடுக்க மாட்டேன்றாங்க இதில் நீங்கள் இந்த மாதிரியெல்லாம் ஒரு பாக்டீரியாவை கொண்டு வந்தீங்கன்னு வைங்க அவன் நிலமையை கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் வெஜ்ஜின் பசங்க சாபம் சும்மா விடாது வெஜ்ஜின் பசங்க இல்லைனாலும் பரவாயில்ல அதுக்கப்புறம் கல்யாணம் பண்ணுமா இல்லையா அதுக்காக ஒரு வழி பண்ணுங்கள் இது வந்து ஒரு சீரியஸான இஷ்யூ நம்ம வந்து சிரிச்சுக்கிட்டே சொல்கிறோம் வராதுன்னு நினைக்கிற எல்லா விஷயமும் எல்லா தாண்டி நமக்கு வந்துக்கிட்டு இருக்குது இந்த ஒரு விஷயத்த தயவுசெய்து க நம்ம கவர்மெண்ட் அட்லீஸ்ட் இப்போயாவது ஏன்னா ஒரு டைம் எக்ஸ்பீரியன்ஸ் ஆகிட்டோம் இன்னொரு டைமாவது நம்ம வந்து பாதுகாப்பாக இருக்கிறதுக்கு ஏதாச்சும் ஒரு வழி பண்ணிருக்கேங்க ஐயா மோடி அவர்களும் ஐயா அமித்ஷா அவர்களோ குலசாமி பழனிசாமி ஐயா அவர்களோ எங்கே இருந்தாலும் ஐயா ஓபிஎஸ்க்கு இதையும் தெரியப்படுத்திக்கிறோம் தயவுசெய்து ஏன்னா கூட்டம் கூட்டத்துக்கு அதுக்கப்புறம் ஆள் இருக்காது நமக்கு உண்டான பலமே சார் பிள்ளு பிள்ளு நமக்கு பின்னாடி இருக்க பிள்ளைங்க தான் அந்த பிள்ளைங்களை வந்து இந்த இதோடு முடிச்சுக்கலாம் அடுத்த எலெக்ஷனுக்கு வேணுமா வேணாமா புதுசால் ஆள் வேணுமா புது ரத்தம் வந்தால் தானே நல்லா இருக்கும் அதனால் அந்த ரத்தத்தை காப்பாற்றும்படி மிகத் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறோம் இதுக்கப்புறம் நீங்கள் எதை வேணாலும் இதை பற்றி இந்த கமெண்டில் வந்து சொல்லலாம் நீங்கள் என்னை திட்டலாம் என்ன வேணால் பண்ணிக்கலாம் இதை தவிர வேறு எதாவது இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு தெரிஞ்சாலும் சொல்லுங்கள் அதையும் நம்ம டிஸ்கஸ் பண்ணோம் ஓகே நன்றி